ஓம் நம சிவாஜே. வரலட்சுமி விரதத்தில் இதை செய்ய தவறாதீர்கள் அப்படின்றது தான் இந்த பதிவு. பொதுவாகவே வரலட்சுமி நோன்பு அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ரொம்ப விசேஷமானது. எப்படி பிள்ளையாருக்கு விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோமோ, முருகருக்கு ஸ்கந்த சஷ்டின்னு சொல்கிறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு சுவாமிக்கு ஒரு விசேஷ நாள் வரும். சிவபெருமானுக்கு சிவராத்திரி, பெருமாளுக்கு வைகுண்ட ஏகாதசி, அம்பாளுக்கு நவராத்திரி அப்படின்லாம். அப்படி மகாலட்சுமி அம்பாளுக்கே உரிய நாள் தான் இந்த வரலட்சுமி விரதம். இது வந்து ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு முந்தின வெள்ளிக்கிழமை. எப்போ பௌர்ணமி வரப்போதோ அதுக்கு முன் வெள்ளிக்கிழமை, அதுதான் வரலட்சுமி நோன்பாக கடைபிடிச்சுட்டு வந்துன்னுருக்கோம். இதில் வந்து நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்னென்னா, அன்றைக்கி எல்லாருமே அவா இல்லங்களில் அவா வீட்டு வழக்கம் போல் சிலர் கலசம் வைத்து, சிலர் படம் வைத்து, சிலர் அம்பாவை நினைத்து தீபம் ஏற்றி, இப்படி பல வகையில் வழிபாடு செய்ததுண்டு. அன்றைக்கி கலசத்தில் சிலர் வந்து சௌபாகிய திரவியங்கள், மஞ்சள் குங்குமம் போன்ற பொருட்கள், நாணயங்கள் இதெல்லாம் நம்ம கலசத்தில் சேர்ப்பா, சிலர் ஜலம் சேர்ப்பா, சிலர் சுவாமி படத்துண்டே வெத்தலை பார்க்கல நாணயங்கள் வைத்து பூஜை பண்ணுவா. அப்படி பூஜை பண்ணுறப்ப நம்ம ஆற்றுல தங்க நாணயம் அல்லது வெள்ளி நாணயம் இருந்தாலோ, அல்லது 1 ரூபாய் 5 ரூபாய் காயின்கள் இருந்ததுன்னா 9, 16, 21, 27, 54, 108 அப்படின்ற ஏதோ ஒரு எண்ணிக்கையில் அம்பாளுடைய பாதத்தில் வச்சு அன்றைக்கு முழுக்க பூஜை பண்ணி, அம்பாளுடைய மகாலட்சுமி அஷ்டகம், லக்ஷ்மியுடைய துதிகள், மகாலட்சுமி மந்திரம் இதெல்லாம் ஜபம் செய்து அந்த ஜபித்து, அதன் பிறகு அந்த பூஜை முடிஞ்சிட்டப்புறம் அந்த காயினை வந்து எடுத்துன்னு போய் நம்ம பூஜை அறையிலையோ அல்லது பீரோலேயோ அல்லது பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ, வியாபாரம் செய்யக்கூடிய இடம் கடைகள்லேயோ ஒரு சின்ன சில்வர் பாத்திரத்தில் கொஞ்சம் குங்குமம் போட்டு அதோடு இந்த காயினோட வச்சு நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சாம்பிராணி காமிக்கிறப்ப காமிச்சிட்டு வந்தோம்னா இந்த லக்ஷ்மியோடைய ஆசீர்வாதம் எப்பயுமே நிரந்தரமாக அந்த இடத்துல குடியிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா இந்த வரலட்சுமி நோம்பன்னைக்கு லக்ஷ்மி ஆவாகனம்னு சொல்லுவாள், லக்ஷ்மி தேவியை அழைத்தல் அப்படின்னு பேர். அப்போ நம்ம அந்த பூஜை பொருட்களோட இந்த நாணயங்களும் வச்சு பண்ணுறப்போ அதுலேயும் அந்த லக்ஷ்மி கடாட்சமானது நிரம்பிடும். அந்த லக்ஷ்மி கடாட்சம் நிரம்பின பொருள் எடுத்துன்னு போய் நம்மளுடைய இல்லத்துலேயோ பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ பூஜை அறையிலையோ கடைகள்லையோ வைக்கிறப்ப தொடர்ந்து அந்த இடத்துல ஒரு லக்ஷ்மியோடைய அனுகிரகம் கிடச்சுட்டே இருக்கும். அந்த இடத்துல மேலும் மேலும் செல்வ வளங்கள் பெருகும் அப்படின்றது ஐதீகம். அதனால் இதெல்லாம் தவறாது செய்யுங்க. சிலர் இப்போ பூஜை பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, இன்றைக்கி முழுக்க அந்த நாள் தான், அதனால் வெத்தலை பார்க்கல தட்சிணை வைத்து அம்பாள் இந்த ஒரு குங்குமம் அக்ஷதை புஷ்பம் அந்த மாதிரி சாத்தி பிரார்த்தனை பண்ணி இந்த நாணயத்தின் பேரில் லக்ஷ்மி கடாட்சம் எப்பவுமே இருக்கணும், அதுக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு வேணுண்டு அது மறுநாள் அல்லது 3வது நாள்லேருந்து நம்ம பூஜை ரூம்லேயும் பீரோலையும் அதை வச்சுக்கலாம். ரொம்ப விசேஷம். ஒவ்வொரு முறையும் வரலட்சுமி நோன்பன்னைக்கு இது போல் செய்து அந்த நாணயங்களை நம்ம சேர்த்துட்டே வர வர நம்மளுடைய இல்லத்திலையும் செல்வளங்கள் பெருகின்றே வரும் அப்படின்றது ஒரு பழமையான ஐதீகம். இது போல் நீங்கள் செய்து லக்ஷ்மி கடாட்சம் பெறணும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சிவன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓம் வரலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம். ஓம் நம சிவாய.